அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இன்றைக்கி ராகி பூரியும் மசாலும் குக்கர் மசாலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே இதில் 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சவுடனே இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 மினிட் வதக்கிக்கலாம். இப்போ இதோட 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1/2 சைஸ் உருளைக்கிழங்க இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதோட வதக்கிப்போம். அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு 1 மினிட் வதக்கிட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஸ்ட்ரீம்லாம் போயிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசித்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிட்டு அடுத்தது நம்ம கேழ்வரகு பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ராகி மாவு 1 டம்ளர், 150 கிராம் இருக்கும். அப்புறம் தேங்காய் பால் 1 முடி திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் நம்ம எதுக்கு போகிறோம்னா டேஸ்ட்டுக்காக தான் போகிறோம், இல்லைனா நம்ம வெந்நீர் கூட நம்ம ஊற்றி இது பண்ணிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். நல்லா சுகர் கரைஞ்சோடனே இந்த பால் அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ண போகிறோம். இப்போ தேங்காய் பாலை அடுப்பில் ஊற்றி நல்லா சூடு பண்ணிப்போம். காய்ச்ச வேணாம், பால் பொங்க வேணாம், பொங்குனா திரிஞ்சிடும், அதனால் வெறும் சூடு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். பால் நல்லா இப்போ சூடாகிட்டு தேங்காய் பால். இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ இந்த மாவு பிசுக்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம சூடான பால் ஊற்றி கிளறுறோம். கொஞ்சம் ஆறினோடனே நம்ம நல்லா ஒத்தாப்பில் சேர்த்து கையால் பிசைஞ்சிப்போம். சப்போஸ் கொஞ்சம் தேங்காய் பால் அதிகமாக போயிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் மாவு கூட நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். ராகி மாவில் வந்து பிசுக்குத்தன்மை கம்மியாக இருக்கனால தான் நம்ம சூடான தேங்காய் பாலை ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். இப்போ நல்லா சேர்ந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக வந்துட்டு மாவு. இப்போ மாவு ரெடி ஆகிட்டு
அடுத்ததாக நம்ம பூரி பொரிச்சு எடுத்துடலாம். கவரில் நல்லா எண்ணெய் பூசிப்போம் ரெண்டு சைடும். நல்லா எண்ணெய் பூசிட்டு மாவை ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துட்டு சென்டரில் வச்சு தட்டிக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக வர மாதிரி தட்டிப்போம். இந்த கவரில் எதுக்கு தட்டோம்னா ஈஸியாக இந்த மாதிரி எடுக்க வரும். அதுக்கு தான் இப்போ எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்துடலாம். கேழ்வரகு பூரி நல்லா சூப்பராக ஒப்பி வந்துட்டு ரெண்டு சைடும் பரட்டி போட்டு வேக விட்டுக்கலாம். ஒன் மினிட்ல கேழ்வரகு பூரி ரெடி டேஸ்டியான கேழ்வரகு பூரியும் குக்கர் மசாலாவும் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.